அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எளிய முறையில் அக்குபஞ்சர் மூலையில் கேசிங் ட்ரபிள் விஷயத்தை எப்படி குணப்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட கைப்பகுதி மணிக்கட்டு பகுதியில் நம்ம கட்டவரிலிருந்து மணிக்கட்டு பகுதியை மணிக்கட்டும் கையிலும் ஜாயின் பண்ணுறக்கூடிய பகுதியில் இது மாதிரி ஒரு ஓல்ஸ் பாயிண்ட் இருக்கும், சரிங்களா? அந்த ஓல்ஸ் பாயிண்ட் யாருக்கும் வரல அப்படின்னா, கரெக்டாக ரெண்டு வரில், கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நடுப்பகுதியிலேருந்து ரெண்டு வரில் வச்சிங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஓல்ஸ் பாயிண்ட் மாதிரி. இந்த ஓல்ஸ் பாயிண்டில் உங்களோட வரில நேராக வச்சுக்கிட்டு இது மாதிரி 21 முறை ப்ளஸ் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த கையிலையும், இந்த கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த குழியில் நடுப்பகுதியில், கரெக்டாக நடுப்பகுதியில் நேராக ஒரு 21 முறை, சரிங்களா? அதே மாதிரி திருப்பியும் இந்த கையில் 21 முறை, இந்த கையில் 21 முறை, இந்த கையில் 3 முறை, இந்த கையில் 3 முறை, மொத்தம் 6 முறை 3 முறை 3 முறை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா, கேசிங் டேபிளுக்காக நம்ம வந்து 704 கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் குடிக்க தேவையில்ல, இல்லை என்னவோ எடுக்க தேவையில்ல, ஈஸியாக நம்மளுக்கு கேசிங் டேபிள் இருக்குன்னு இருக்குக்குள்ள நாம் இது மாதிரி 21 முறை ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த கேசிங் ட்ரபிளை ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். இந்த கேசிங் ட்ரபிள் எப்படி வரணும்? வாய்வு மூலிமா, அதாவது வாயிலிருந்து ஏப்பம் மூலிமா வெளியேறும், இல்லை அப்படின்னா கீழ்ப்பகுதியில் மோசனாகவும் வெளியேறும். ஆனால் 21 முறை செஞ்சு 3 முறை செஞ்ச உடனே ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே இந்த கேசிங் ட்ரபிள் ஆனது முழுமையாக குணமடைஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ.